இந்த முழு நாளும் புரட்டாசியுடன் போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் புரட்டாசியுடன் போராட வேண்டும், வயிற்றுடன் அல்ல. பாடு காட்டாதீர்கள், அவற்றை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மாசத்திலிருந்து பாதுகாக்க உதவும் சூப்பு கரைக்காரர்கள் மற்றும் கறிக்கரைக்காரர்கள் மற்றும் சில்லி சிக்கன் போடுபவரை மதிப்புடன் நடத்துங்கள். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த மாசத்திலிருந்து பாதுகாக்க உதவும் மாநில ஹெல்ப்லைனான ஸ்விக்கி, ஊபர், மெக்டோனல்ட்ஸ் ஆகியவற்றை தொடர்பு கொள்ளவும். புரட்டாசி மாசத்துக்கான பொதுவான ஹலோ, வெல்கம் டு வ்ளாகு பார்க்கலையோ வ்ளாகு. நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டுலாம்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்குது. நாட்டுக்கோழி? ஆமா. இந்த மந்திரமா போறோம். கிரீம் 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 அண்டா குண்டா அண்டா குண்டா டிஷு டிஷுமா. ஏய் என்ன கேட்டேனே சமைச்சிட்டீங்க? மந்திரத்தை போட்டோம்ல வந்துருச்சு நாட்டுக்கோழி குழம்பு. செம்மையாருடா, பாய்லர் கோழி விட நாட்டுக்கோழி செம்ம டேஸ்டா இருக்கும்டா. ஆமா ஆமா ஆமா. அப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நீங்க போய் கொஞ்சம் அந்த ரெசிபி வீடியோ பாத்துட்டு வாங்க, நாங்கள் அப்படியே சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். ஓகேவா? டு த ரெசிபி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க, ஐயோ ஐயோ என்னமா இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி சூப்பும் குடிக்க போகிறாங்க. எவ்வளோ ஹெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா, சளி இருமல் காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் குடித்து சாப்பிட்டோம்னா போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு சூப்பை தனியாக எடுக்க போகிறோம். இந்த அதுக்கப்புறமேட்டு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். அதை தான் இந்த ரெசிபி வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு கேட்டிங்கன்னா, சூப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் அந்த பெப்பர் தூள். தென் இங்கே பாருங்கள், இலை மர இலையா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் வர அந்த இலை. அப்புறம் மஞ்சத்தூள். தென் வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் போட்டு செஞ்சோன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே போட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி அதை வந்து வேக வைக்கிறோம், எப்படி சூப் எடுக்கிறோம்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி, அப்படியே கறி மேலே கரெக்டாக இருக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பெப்பர், அப்படியே அந்த பெப்பரை ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள் தூவி 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 விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தேவையானது உப்பு, போதுமான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நமக்கு இவ்வளோ உப்பு தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த இலை, நட்சத்திரம், சோம்பு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு விடுங்க. லாஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் தான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஊற்றுறோன்ட்டு, இவ்வளோ தான் ஊற்றிருக்கோம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம். அவ்வளோதாங்க, இதை போட்டுட்டு நம்ம இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். அடுப்பில் இப்போ வச்சாச்சு, கரெக்டாக மூணு விசில், மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்துடலாம். குக்கரில் இருந்து சூப்பு எடுக்க போகிறோம். ஆஹா, போக கம கமனு போயிருச்சு, வாசனை அதுக்கு மேலே இருக்குங்க. தெரியுதா? இப்போ சூப்பை எப்படி எடுக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். சூப்பு சூப்பு சூப்பு, இது நாட்டுக்கோழி சூப்பு. இது அப்படியே குடிக்க வேணாம், கொஞ்சோண்டு மேலே வந்து பெப்பர் தூவிக்கோங்க. தூவிட்டீங்க, அந்த சளியெல்லாம் அப்படியே வந்து எங்கேயாச்சும் ஓடி போயிருங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்படி சூப்பராக இருக்கா? கலக்கி விடுங்க, கலக்கி விடுங்க. சூப்பு ரெடி ஆயாச்சு, அதை ஒரு ரவுண்டு குடித்து முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்க தான் பார்க்க போகிறோம். சட்டியை வைக்கிறோம், சட்டியில் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எண்ணெயை வைக்கிறோம். நல்லெண்ணெய், நல்லெண்ணெயை ஊற்றிடுறோம். தென் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுக்கோழி, அதுக்கப்புறமேட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பெப்பரு, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி,
இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு அண்ட் முந்திரி மூணுத்தி போட்டு அரைச்ச பேஸ்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து கிராம்பு எண்ணெய்க்கப்புறம் போயிட்டு அந்த பெரிய இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோம்பு அதையும் ஆட் பண்ணிடுறோம். இதை ஃபஸ்ட்டு போட்டு வந்து தாளிக்கணும். வெங்காயத்தை நல்லா பொடுசு பொடுசாக நறுக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ஆட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா கறியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன், இதிலே ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ஈக்குவல் ஆகும். அடுத்து வெட்டி வச்ச தக்காளியை ஃபுல்லாக குட்டி ஆட் பண்ணிட வேண்டிதான். பார்த்து ஆட் பண்ணதுக்காக நல்லா இந்த மாதிரி பாருங்கள், தக்காளி தொக்கு மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு அந்த பெப்பர் தூள், அந்த பெப்பர் தூளையும் ஆட் பண்ணிடுறோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக வந்து கிண்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்ச கறியை லாஸ்ட்டாக அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடு சேர்த்து கொட்டிட வேண்டியதான் ஃபுல்லாகவே. பாருங்கள் ஃபுல்லாக கறியை ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை போட்டு நல்லா வந்து கிண்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஜூம் போனால் இப்படியே சாப்பிட்றலான்னு தோணுதுங்க, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த நம்ம கறியை ஜூஸோடு ஊற்றுனோம் பார்த்தீங்களா, அதையும் இதையும் நல்லா வேக நீங்கள் வச்சா தான் அது லாஸ்ட்டில் என்னாகும், அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் போட்டோம்ல அது எல்லாமே ஃபுல்லாக வந்து அந்த கறியில் இறங்கும். ஓகேவா? நம்ம அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றுனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே அப்படியே மேலே மிதக்குங்க. அந்த வர டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அங்கே பாருங்கள், ஆகா ஆகா காகா, ஒரு டேஸ்டிங் வீடியோ ஒரு ரிவ்யூவை வேறு லெவலில் ஒன்று போட்டுருவோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் நாட்டுக்கோழி குழம்பு வைங்க, சூப் வச்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகேவா? வாங்க நம்ம ரிவ்யூ செக்ஷனுக்கு போயிடலாம். ரெசிபி வீடியோ பார்த்தாச்சாங்க, வாங்க சாப்பிட போகலாம். ஓய் ஆடு பெரிய பீஸ், ஆ கடன் எல்லா பீஸையும் எடுத்து போட்டோம். சிக்கன் பீஸ் அப்படித்தான். பாய்லர் கோழி சாப்பிட்றத விட நாட்டுக்கோழி நிறையா சாப்பிடுங்க, நெஞ்சில் இருக்க சளி ஃபுல்லாக எடுத்துரும், அவ்வளோ சத்து, அதுவும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக வேறு இருக்கும். பாய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், பிசைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாயிலேருந்து எச்சா ஊறுதுரா. அப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி காரம் இல்லாமல் இருக்குங்க. ஆஹா செம்ம டேஸ்டிங்க. புரட்டாசி மசாலா பார்க்காதீங்க, தலால்னு தின்றுங்க. போனால் வராது, ரெசிபியில் பண்ண மாதிரியே பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டில் இருக்குது. ஆல்ரெடி சூப் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்களே நீங்கள் கேப்பில். சூப் ஒரு சூப்பை போட்டாச்சு. இது சூப்பை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இந்த எலும்பு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வச்சு கொடுங்க. சூப்பு வாரத்துக்கு ஒரு மூணு நாலு டைம் கொடுங்க, உடம்பு சூப்பராக இருக்கும், எலும்புக்கு அவ்வளோ சத்து. அந்த சூப்பு நல்லா வெந்திருக்குங்க கறி. பாய்லர் கோழி சும்மா போட்டோன்னே வெந்துடும், ஆனால் நாட்டுக்கோழி கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும், வேக வச்சா தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். மைக் காற்றுல ஓடுது, அதை பிடி பிடிச்சி ஓடு, இனிமேட்டு ஓடாது. சரிங்களா? நீங்கள் இதேமாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணணும். ஆட்டா வா 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 வா, பை.
கவனித்துக்கொள்ளுங்கள். இந்த மாதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் மாநில ஹெல்ப்லைனான இந்த மாதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் சூப்பு கரக்காரர்கள் மற்றும் கறிக்கரக்காரர்கள் மற்றும் சில்லி சிக்கன் போடுகளை மதிப்போடு நடத்துங்கள். அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த மாதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் மாநில ஹெல்ப்லைனான ஸ்விக்கி, ஊபர் மற்றும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர் மற்றும் மெக்டோனல்ஸை தொடர்பு கொள்ளவும். புரட்டாசி மாதத்திற்கான பொதுவான வெளியீடு. இந்த முழு நாளும் புரட்டாசியுடன் போராடுகிறது. அப்படியே ஓட்டம். இந்த முழு நாளும் புரட்டாசியுடன் போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் புரட்டாசியுடன் போராட வேண்டும் வயிற்றுடன் அல்ல. அவற்றுக்கு பாடுகாப்பு காட்டாதீர்கள். அவனாவது ரெடி ரெடி. இந்த முழு நாளும் புரட்டாசியுடன் போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் புரட்டாசியுடன் போராட வேண்டும் வயிற்றுடன் அல்ல. அவற்றுக்கு பாகுபாடு காட்டாதீர்கள். அவற்றை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் இந்த மாதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் கறிக்காரர்கள் மற்றும்